வணக்கம். இது உங்கள் டெக்லாப். இப்போ நம்ம வந்து உடல பார்க்குறது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஸோ கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி மட்டும் நம்ம டெலிட் பண்ண முடியாது. இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அனுப்புகிறாங்க இமேஜஸ் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அனுப்புகிற மெசேஜ் மட்டும், அதாவது இமேஜஸை மட்டும், மீடியாஸ் எல்லாமே அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நம்ம எப்படியில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிறகு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா யாராருனா உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதாவது இமேஜஸ் ஸ்டோரேஜ் அது மீடியா ஸ்டோரேஜ் வந்து யாருன்னா அனுப்பியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டுக்கு போகிறோம். சார் நம்ம யார் வந்து தேவையில்லை அப்படின்னு விரும்புகிறோமோ அவங்களோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ் குரூப்னு இருக்குது, அந்த பிஸ்னஸ் குரூப்பில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய தேவையில்லாத மீடியாஸ் தான் இருக்குது. ஸோ இதில் தேவையில்லாத மீடியாஸ் நீங்கள் டெலிட் பண்ண விரும்புனாக்கா நீங்கள் செலக்ட் ஆலும் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் டெலிட்டுன்ற மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஐக்கான கிளிக் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக 3 மீடியாஸ் மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எது வேணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.